ഭക്താളും ഭഗവാനും അവിടെതാ ഭഗവാനുക്കും പശി ദാഹം ഒന്നുമില്ല ഭഗവാനെ പാടി പാടി ഭക്താളുക്കും അതെല്ലാം മറന്നേ പോയിടും നന്ദഗോപുരം വിട്ട് വിരുവിരുന്ന എല്ലാ ഗോപന്മാരും വരാ വയസ്സാന വൃദ്ധന്മാർ ഉൾപ്പെടെ എല്ലാവരും വരാ എന്തമാതിരി പ്രവൃത്തികളെല്ലാം പണ്ടറാനേ മനുഷ്യാൾക്കൊന്നും മുടിയാത്തതാണ് കാര്യങ്ങളെല്ലാം പണ്ടറാനേ ഇവൻ ഇന്നൊരു ഗ്രാമത്തിൽ ഇരിക്കണ്ടവനാ ഇവൻ കണ്ണനാ കണ്ണൻ ഇപ്പി പണ്ണ മാട്ടാൻ നമ്മ കണ്ണൻ നമ്മ കണ്ണൻ ചൊല്ലി നനച്ചിട്ട് ഇവൻ പണിനതാണ് ആശ്ചര്യങ്ങളെല്ലാം അലക്ഷ്യമാ കണ്ടുവിട്ടോമേ ക്ലേന്ത് ഇരുന്നിട്ട് அந்த விருட்சங்களுக்கு இடையில கூடி புகுந்து அந்த உரல தள்ளிந்து வந்து அந்த விருட்சங்களையோ கடம் புழுங்கி தாழ விழற மாதிரி இழுத்தானே ஒரு பெரிய காட்டு தீ வந்து சூழ்ந்து கொடுத்து அந்த காட்டு தீ அப்படியே ஸ்பானம் பண்ணி அவளெல்லாம் ரட்சப்படுத்தினானே கண்ணன் எங்களுக்கு துஸ்தியஜக தியஜிக்கவே முடியாததான அனுராக ஸ்னேகாதிக்கம் இவன் இவன் பேர்ல உண்டாகிறது இவனை கண்ட கொள்ள ஆசை வருது எங்களுக்கு சம்சயம் வருது இவன் ஆறு இந்த கிருஷ்ணன் ஆறு உங்க பையன் தானா எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட கண்ணன் தானா இவன் கிருஷ்ணா ஆரம்பிக்கலாம் நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दिशतारिणे नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्दं प्रेमिकं सद्गुरुं भजे तप्त कांजन गौरांगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जन्माद्यस्य यतोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वरा तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरय ते चो वानिव्रतां यथा विनिमयो यत्रत्र सर्वो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोच्छितगैतवोत्र परमो निर्मल्सराणां सता वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरसत्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिस्तच्छणात् निगमकल्पतरुर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं मुहुरवो रसिका भुवि भारुका भूतैर्महद्भिर्यै मा पुरो विभुर्निर्माय शेते यदमूषु पुरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोलं कृषीष्ट भगवान् वचांसि मे जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे गोपिका जीवनस्मरणम् गोविंदा गोविंदा
இன்றைக்கி அப்போது புதிய ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம். நேற்றுக்கு பார்த்தோம், பகவான் ஆச்சரியமான ஒரு லீலை பண்ணுறான். கோவர்தன பர்வதத்தை உத்தாரணம் பண்ணி சகல கோக்களையும் கோபன்மாரையும் கோபிகைகளையும் அதே மாதிரி விரதத்தில் இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றுறான். 7 நாளைக்கு அந்த பெரிய பர்வதத்தை அணக்காகி கை அணக்காகி அப்படியே ஒரு விரலில் பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டிருந்தான். அவளும் கோபன்மாரும் உள்ளந்திருந்துட்டு எல்லாரும் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறா. கண்ணனையே பார்த்துட்டு அவளுக்கும் பசிதாகம் ஒன்றும் தெரியலை. பக்தாளும் பகவானும் அப்படித்தான், பகவானுக்கும் பசிந்தாகம் ஒன்றும் இல்லை. பகவானை பாடி பாடி பக்தாளுக்கும் அதெல்லாம் மறந்தே போயிடும். அப்படி பகவானும் பக்தாளும் போட்டி போடுண்டு அப்படி 7 நாளைக்கு அப்படியே இருந்துட்டுருக்கா. கோவர்தனத்துக்கு கீழே பெரிய ஒரு ஆபத்துலேருந்து பகவான் காப்பாற்றினான். இந்திரனுக்கு கர்வம் சமிச்சு கொடுத்து இனிமே கிருஷ்ணனை ஒன்றும் பண்ண முடியாது, கிருஷ்ணனை அண்டினாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு அங்கே வந்த மேகங்கள் சாம்பர்த்தகம் சொல்கிற அந்த மேகங்கள் எல்லாம் முடிஞ்சு போடுத்து அதுவரை வர்ஷிச்சானா அதெல்லாம் மாற்றி போரும் இனி பண்ணாதேங்கோ சொல்லி விக்கி போய் நின்றுருக்கான் இந்திரன். ஆகாசத்தில் இருக்கிற தேவதாகணங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. கொஞ்சம் சூரியன் உதிச்சு சூரிய ரஷ்மிகள் உள்ளே வந்த உடனே பகவான் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதேங்கோ, வெளியில் இறங்கிக்கோங்கோ, மழையெல்லாம் நின்னாச்சு, இனி நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. உடனே என்ன பண்ணுறா, கோபன்மாரெல்லாம் வெளியில் வரா. பகவான் எப்படி அந்த கோவர்தனத்தை எடுத்தானோ அதேபடி அது முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி 1 இன்ச் கூடி மூவ் ஆகாக்கி அப்படியே அதை ஸ்தாபனம் பண்ணுறான். ஸ்தாபனம் பண்ணிட்டு இப்படி வரான். வர சமயத்தில் அவா எல்லாருமே கொண்டாடுறா கண்ணனை. விருத்தன்மாரும் வயசியன்மாரும் சின்ன குழந்தைகளும் கோபிகைகள் ஸ்திரீகளும் எல்லாருமே அவாவா எப்படி எப்படி பக்தி பண்ணுறாளோ அந்தந்த பக்தியில் அந்த பகவானை பிரேமத்தோடு ஒரு ஒரு கைங்கரியங்கள் பண்ணுறா. பகவானுக்கு ஜெயா விஜய் பவ சொல்கிறா, கையெல்லாம் தடவி விடுறா, உப்பு சுற்றி போடுறா, அப்படி அநேகம் விதமான ரக்ஷா பிரவர்த்தனைகள் எல்லாம் பண்ணுறா. எல்லாருக்கும் ரொம்ப பரம சந்தோஷம். நந்தகோபருக்கும் யசோதைக்கும் பரம சந்தோஷம். அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, கண்ணன் இது பெரிய ஒரு லீலை, பெரிய ஒரு ஆபத்துலேருந்து இவாளை காப்பாற்றிட்டு கேஷுவலாக அப்படியே கழிக்க போயிட்டானான். அந்த சமயமாக பார்த்து இவாள் எல்லாருமே கும்மகூடி உட்காந்து பேசுகிறான். இப்போ கோபன்மாரெலாம் பேசுகிறோம், அதுக்கு முன்னாடி கோபிகைகள் தானே பேசிகிட்டு இருந்தா. இப்போ கோபன்மாரெலாம் நந்தபாபா கிட்டக்க போய் சொல்லுறா என்ன சொல்கிறான்னு இந்த அத்தியாயத்தில் இருக்க ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அத ஷட்விம்சதி தமோத்யாய ஸ்ரீ யேசு கௌவாச ஏவம் விதானி கர்மாணி கோபா கிருஷ்ண கிருஷ்ணஸ்ய வீக்ஷ்யதே அதத்வீர்யவித ப்ரோச்சுஹ சமப்யேத்ய சுவிஸ்மிதாஹ ஏவம் விதானி கர்மாணி அதத்வீர்யவிதஹ. அந்த பகவானோட வீரியத்தை தெரியாக்கி தே கோபாஹ இந்த கோபன்மாரெல்லாம் என்ன பண்ணறா, கிருஷ்ணனோடு இந்த விதமான கர்மங்கள் அதிசயிக்கத்தக்க விதமான கர்மங்கள் எல்லாம் பண்ணுறானே, அற்புத சேஷ்டிதங்கள் எல்லாம் பண்ணுறானே, அதெல்லாம் பார்த்து விஸ்மயப்படுறான், அதிகம் விஸ்மயப்படுறான். இந்த லீலை அவளை ரொம்ப விஸ்மயிக்க வச்சு கொடுத்து இதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ லீலைகள் பண்ணியிருக்காங்க, அப்போ கூட அவளுக்கு இப்படி தோணிட்டுலே, ஆனால் 7 நாளைக்கு ஒரு மலையை தூக்கி பிடிச்சுட்டு நம்மளெல்லாம் காப்பாற்றினானே, அந்த ஷாக், அந்த ஒரு ஆச்சரியம், அந்த ஒரு சர்ப்ரைஸ், அதுலேருந்து வெளியில் வந்துட்டுலேவா. இப்போ என்ன பண்ணுறா, இது எப்படி இப்படி நடக்கும், இது எப்படி இப்படி நடக்கும், விசுவாசமே இல்லை இல்லையா. நந்தகோபர்கிட்ட விறுவிறுன்னு எல்லா கோபன்மாரும் வரா, வயசான விருத்தன்மார் உள்பட எல்லாரும் வரா. எல்லாரும் வந்து நந்தகோபர்கிட்ட கேட்குறா, இது எப்படி நடக்கிறது, கிருஷ்ணனோட ஐஸ்வர்ய பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த லீலைகள் எல்லாம் கண்ணன் எப்படி பண்ணறான், இது எப்படி நடக்கிறது சொல்லி கேட்கறதுக்கு நந்தகோபர்கிட்ட முன்னாடி வரா சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அவள் கேட்க ஆரம்பிக்கிறா, பாலகஸ்ய யதேதானி கர்மாண்யத்யத்புதானி வை கதமர்ஹத்ய ஸௌ ஜன்ம க்ராம்யேஷ்வாத்மஜுகுப்சிதம். பாலகஸ்ய யதேதானி யாதொன்னு ஹேதுவாயிட்டு சொல்லி ஆரம்பிக்கிறா. கோபன்மாரெல்லாம் சொல்கிறா, இந்த குழந்தை இருக்கானே கிருஷ்ணன், இந்த மாதிரி பிரவர்த்திகள் எல்லாம் பண்ணுறானே, மனுஷியாளுக்கு வந்து முடியாததான காரியங்கள் எல்லாம் பண்ணுறானே அவன், இது எப்படி இதெல்லாம் எப்படி அவனுக்கு முடியறது,
இதை பார்த்துனா இவன் ஒரு சாதாரண மனுஷ பாலகனாக்கும் சொல்லி ஆரோது நம்புவாளா? நிச்சயமா நம்ப மாட்டா. அப்ராகிருத மகாத்மிய ஸ்தானமா இருக்கக்கூடிய இவன் கேவலம் பிராகிருதன்மாரான நம்ம கூட எப்படி இருக்கான்? அதிசயமா இருக்கே. நம்மளும் அவங்ககிட்ட பிரேமைய பொழியறோம், அவனும் பிரேமத்தோட நம்ம கூட இருந்துட்டு இருக்கானே. இந்த ஒரு கிராமத்துல இருக்கின்றவனா இவன் சொல்லி கேக்குறாவா? இவனோட இந்த அப்ராகிருதமான மகாத்மியம், ஒரு மனுஷன் பண்ணக்கூடியதான விஷயங்களே இவன் பண்ணறதில்லை. ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியங்களான சேஷ்டிதங்களே பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற இவன் அவனோட இச்சையால இங்க இருந்துட்டு இருக்கானோ சொல்லி தோணுறது அவளுக்கு. அதனால கேக்குற, இங்க இருக்கின்றவனா இவன் சொல்லி கேக்குறா. ஏழு வயசுதான் கிருஷ்ணனுக்கு இந்த லீலா நடக்கிறத. ஏழு வயசு இருக்கிற இந்த சின்ன குழந்தை ஒரு ஆணை தாமரை குளத்துலேருந்து இப்படி தாமரை லலிதமாக தும்பிக்கையால் இப்படி சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி பறிக்கிற மாதிரி இந்த கோவர்தனத்தையும் பறிச்சு எடுத்துன்னு கையில் இப்படி சூடிண்டு விட்டானே இவன். புஷ்கரம் கஜராடிவ சொல்கிறாலே அங்கே ஒரு தாமரையே ஒரு கஜம் இப்படி புழக்கி எடுக்கிற மாதிரி. அதுக்கு எத்தனை இல்லையா, அதுக்கு எனர்ஜியே அவசியம் இல்லை. பூ ஒரு ஆணை இப்படி எடுக்கிறதுக்கு எத்தனை தான் நேரம் வேணும். அது மாதிரி இந்த பெரிய பர்வத்தமான இந்த கோவர்தனத்தை கையில லீலையா களியாயிட்டு கூணு தூக்குற மாதிரி தூக்கி விட்டானே இவன். அதை பறிக்கிறான ஏழு நாளைக்கு அதை வச்சுட்டே இருந்தானே, அது எப்படி முடிஞ்சது இவனுக்கு? அதான் ஆச்சரியப்படுற எல்லாருமே. சின்ன குழந்தையா இருக்கிற சமயத்துல இவன் பண்ணின அற்புத சேஷ்டிதங்கள் எல்லாம் சொல்றாங்க. கண்ணே மிழிக்கிறதுக்குள்ள அந்த பிராயம் வந்துட்டு இல்லை. கண்ணை மூடிந்து சின்ன குழந்தையா படுத்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு ராட்சசி வந்தா இவனை வதிக்கணும்னு சொல்லிண்டு அவள் தன்னோட ஸ்தனத்துல கால கூட விஷத்தை தேய்ச்சிட்டு வந்தா இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு. அவளை அவளோட அந்த பஞ்ச பிராணங்களையும் இவன் உறிஞ்சி எடுத்து விட்டானே. எவன காலத்தை அபகரிக்க கூடின காலம் மாதிரி, காலம் வர சமயத்துல நம்மளோட யௌவனம் மாறி வார்த்தக்கியம் ஆயிடும் இல்லையா, காலம் அல்லவா இதை அபகரிக்கிறது இந்த யௌவனத்தை. அது மாதிரி அந்த விஷத்தை அப்படியே உறிஞ்சு குடிச்சு விட்டானே இவன். சின்ன குழந்தையா இருக்கிறத கை குழந்தையா இருக்கிறத கண்ணு கூடி திறந்துட்டலே அவன். அந்த சமயத்துல இப்படி பண்ணினானே, இது ஆச்சரியமான சேஷ்டிதம் அல்லவா? அப்புறம் தேவன் இவன் ஆச்சரியங்கள் தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தான் அதை பார்க்கவே இல்லையே, கணிக்கவே இல்லையே. கண்ணனா கண்ணன் இப்படி பண்ண மாட்டான், நம்ம கண்ணன் நம்ம கண்ணன் சொல்லி நினைச்சுண்டு இவன் பண்ணினதான ஆச்சரியங்கள் எல்லாம் அலட்சியமா கண்டுட்டோமே. ஆனா எடுத்து பாக்குறத இவனோட இவன் பிறந்ததிலே இந்த ஆச்சரியங்கள் தானே சொல்லி பேசிக்கிறா. மாசிய சரணாவுதக அனோபதத்விபர்யஸ்தம் ருதத பிரபதாஹதம் ஹின்வதோ தஷயானஸ்ய அதஷயானஸ்ய. கீழ்பாகத்துல படுக்க வச்சிருந்த யசோதாமா அன்னைக்கு ஒரு பெரிய வண்டி இருந்தது. குழந்தைக்கு அந்த உத்தானம் சொல்லுவாளே, அந்த மலர்ந்து படுத்துட்டு இருக்கிற குழந்தை கமிழ ஆரம்பிச்சுன்னா ஒரு உற்சவம் கொண்டாடுவாள். அந்த சமயத்தில் நிறைய விப்ரன்மாரெலாம் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ரொம்ப திறக்கு கூடினாலே யசோதாமா உள்ளே போயிட்டா குழந்தைய ஒரு வண்டிக்கு அடியில் போட்டுட்டு. என்ன பண்ணிட்டு இது தூங்கின்னு இருந்தது யசோதா அந்தந்த போன உடனே எழுந்திருந்து காலால் அப்படி ஒரு துள்ளு துள்ளித்து குழந்தை காலை கையெல்லாம் அப்படி அடிச்சுக்கணும் இல்லையா, அடிக்கிற சமயத்தில் துள்ளித்து துள்ளின உடனே அவனோட பாதம் பட்டு அந்த வண்டி நிறைய சின்ன பின்னமாக தூரத்தில் போய் டவார்னு விழுந்தது இல்லையா. அந்த ஒரு ஆச்சரிய லீலையை இவன் பண்ணினானே, அது ஆச்சரியம் அல்லவோ? அடுத்த கோபன் வந்து சொல்றான் இது. அதுக்கப்புறம் ஏகாயனோ ஹிரியமானோ விஹாயசா
दैत्येन यस्त्रिणा वर्तमहल् कण्ठग्रहातुरम् एकहायन. ஒரு வயசாச்சு அப்படி கண்ணனுக்கு. ஒரு வயசான சமயத்துல என்ன பண்ணினான், கழிச்சுட்டு இருந்தான் சின்ன குழந்தையா, முட்டு குத்துற பிராயம் ஆயிடுது இல்லையா. கழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நிலத்துல உட்காந்துட்டு இருக்கிற இவனை ஒரு பெரிய காற்றோட ரூபத்துல ஒரு அசுரன் வந்தான், களப்பீண்டு போயிட்டான். எல்லாரோட கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு கண்ணனை எடுத்துட்டு போயிட்டான். ஆகாசத்துல போகிற சமயத்துல அவனோட கழுத்தை அப்படியே நறுக்கி அவனோட சுவாசத்தை பிடிச்சு முட்டிப்பிச்சு சுவாசம் விட முடியாத மாதிரி கழுத்தை நறுக்கி அவனை வதம் பண்ணி தாழ தள்ளினானே இவன். ஆச்சரியமான சேஷ்டிதம் அல்லவா இது. அர்ஜுனையோர்மத்தியே பாஹுபியாம் தாவ பாதயத் குவசித் ஹயங்கவஸ்தைன்யே. ஒரு சமயத்துல வெண்ணெய் கட்டி தந்துட்டு இருந்த சமயத்துல யசோதாமா கடைஞ்சி வச்ச வெண்ணெய் பானை மத்து முதலானவையெல்லாம் முறிச்சு தாழ தள்ளி உடைச்சு தள்ளி போட்ட இவன் குறும்பு பண்ணினப்போ யசோதாமாவுக்கு கோபம் வந்தது. என்ன பண்ணினா, உள்ளூக்கல்லத்துல பந்தனம் பண்ணி அந்த உரலோடு சேர்த்து வச்சு கட்டினா. இந்த மாசத்துக்கு கார்த்திகை மாசம் சொல்லி பேர், நார்த்ல கார்த்திக் மந்த் சொல்லி சொல்லுவா. இந்த மாசத்துல பிரத்யேகமா தாமோதரனுக்கு பூஜை பண்ணுவா. தாமோதர லீலை இன்னைக்கு யாதிரிகமா வந்திருக்கு, சின்ன எக்ஸப்ட். இப்ப பகவான இந்த உரல்ல கட்டி இருக்கிற அந்த தாமோதரனை பூஜை பண்ணுற மாசமாக்கும் இது. எப்பவுமே காலையிலையும் சாயங்காலமும் பகவானுக்கு நெய் தீபம் அர்ப்பணம் பண்ணணும். இந்த ஒரு மாசத்தோட பிரத்யேக பூஜையாக்கும் இது. தாமோதர அஷ்டகம் சொல்லி ஒரு அஷ்டகம் உண்டு. நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம் கோகுலே பிராஜமானம் யசோதாபியோலுகலாதாவமானம் பராமிருஷ்டமத்யந்ததோ த்ருத்ய கோப்ய சொல்லி ஆரம்பிக்கும் எட்டு ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு பகவானுக்கு நெய் தீபம் காட்டணும், ஆரத்தி எடுக்கணும். அந்த ஒரு மாசம் இது. அப்படி அந்த பகவானை கட்டி போடுறா இல்லையா உரல்ல, உரல்ல கட்டி போட்ட அந்த கண்ணன் அம்மா அந்தண்ட போகிறதுக்குள்ள அந்த உரலை இந்த பக்கம் தள்ளி அது உருட்டின்றே போய் ரெண்டு பெரிய விருட்சங்கள், அர்ஜுன மரங்கள், எந்த காலமோ அந்த காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்கு. அந்த விருட்சங்களுக்கு இடையில கூடி புகுந்து அந்த உரலை தள்ளிட்டு வந்து அந்த விருட்சங்களையோ கடம் புழுங்கி தாழ விழற மாதிரி இழுத்தானே. அந்த விருட்சங்கள தாழ தள்ளி வீழ்த்தினானே சின்ன குழந்தையா இருக்கிற சமயத்துல. இது என்ன ஆச்சரியமான சேஷ்டிதம். இதெல்லாம் இப்படி முடிஞ்சது கண்ணனுக்கு. வனே சஞ்சாரயன்வல் சாய் சராமோ பாலகைர்ருதஹ ஹந்து காமம்பகம் தோர்ப்யாம் முகதோரிமபாடயத். வனே சஞ்சாரயன்வல் சாய் பாலகைஹி பலராமனியும் கோபகுமாரன் மாதிரியெல்லாம் கூட்டிண்டு காட்டில் பசுக்குட்டிகளை எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்த சமயத்துல பகன் சொல்லி ஒரு அசுரன் வந்தான். கொக்கோடு ரூபத்துல, பெரிய கொக்கோடு ரூபத்துல ஒரு சத்ருவா அந்த அசுரன் வந்தான். அவன் வந்து கண்ணனை உபதிரவிக்க வந்த உடனே அவனோட ரெண்டு கொக்கை பிடிச்சு கிழிச்சு போட்டு விட்டானே இந்த கிருஷ்ணன். எப்படி முடிஞ்சது ஆச்சரியம். இதை பத்தி என்னதான் சொல்லறது சொல்லி அந்த கோபன் கோபவிருத்தன்மார் சொல்றான். அந்த கோபர் கிட்டக்க வல்சேஷுவல்சரூபேண பிரவிஷந்தம் ஜிகாம்சயா ஹத்வாண்யபாதயத்தேன கபித்தானி சலீலயா வல்சேஷு வல்சரூபேண ஜிகாம்சயா. கொல்லறதுக்குன்னு ஆக்ரகத்தோட வல்சக்குட்டிகள் நிறைய பசுக்குட்டிகளோட இடையில ஒரு பசுக்குட்டியா பசுக்குட்டியோட வேஷம் தரிச்சுட்டு ஒரு அசுரன் வந்தான். வல்சாசுரன் சொல்லி பேர் அவனுக்கு. அப்படி கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டியா அவன் இருந்துட்டு இருக்கிறத இவன் கண்டுபிடிச்சு அவனோட பின்காலை பிடிச்சு சுழட்டி மரத்துல ஒரு அடி அடிச்சு அங்கேருந்து விழுந்த அந்த பலங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டானே இவன். ஆச்சரியமான லீலை. இது எப்படி முடிஞ்சது. சக்ரே தாலவனம் க்ஷேமம் பரிபக்வ பலான்விதம்
हत्वा रासभदैतेयम् बलान्वितः बलरामसहितना रासभदैतेयम् धेनुकासुरनियम् அவனோட பந்துக்களையும் இவன் வதிச்சானே. தாலவனத்தில் போய் அந்த பழங்களை எடுத்து தின்னு போன இவாளை உபதிரவிக்கிறதுக்கு தேனுகாசுரன் வந்தான். அந்த அசுரனை அவனோட பந்துக்களும் வந்தா அவனுக்கு பெரிஞ்சுண்டு. எல்லாரையும் காலை இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு பலராமனும் கிருஷ்ணனுமா அடிச்சு 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 வதம் பண்ணினாளே. எப்படி முடிஞ்சது? இவ்வளோ அசுரன் மாதிரி இவா எப்படி வதிச்சா? கண்ணன் எப்படி வதிச்சான்? प्रलम्बं खादयित्वोग्रं बलेन बलशालिना अमोचयद्व्रजपशून् गोपाश्चारण्यवह्नितः प्रलम्बं खादयित्वोग्रं उग्रं क्रूरनान प्रलम्बं प्रलम्बं चुलिर असुरन् वन्दान् அவனை வந்துட்டு அதிபலத்தோட பலராமன் வதிச்சான். பலராமனை பிரேரிப்பிச்சதாரு கண்ணன். அவளை வதம் பண்ணி அந்த மாதிரி நிறைய அசுரால் வந்தா அவள் எல்லாரையும் வதம் பண்ணி முக்கியமாக பிரலம்பனை வதம் பண்ணி கோபன்மாரையும் கோக்களையும் எல்லாம் ஒரு பெரிய காட்டுத்தீ வந்து சூழ்ந்துட்டு கொடுத்து அந்த காட்டுத்தீயை அப்படியே ஸ்பானம் பண்ணி அவள் எல்லாம் ரக்ஷப்படுத்தினானே கண்ணன். மூச்சு பிச்சானே. இப்படி முடிஞ்சது கிருஷ்ணனுக்கு இப்படி. அதுக்கப்புறம் आशीविशतमाहेन्द्रं दमित्वा विमदं ह्रदात् प्रसह्योद्वास्य यमुना चक्रे सौ निर्विशोदका आशीविशतमाहेन्द्रं क्रूरविषजन्तुवान कालियन दमित्वा अमर्ति विमदं मदरहितना अवनपण्णि ஹ்ரதாத் ஹ்ரதத்திலேந்து பிரசஹ்ய பலாத்காரேண உத்வாஸ்ய ஓடி விட்டான். ஓட்டி விட்டான் கிருஷ்ணன். யமுனாம் நிர்விஷோதகா யமுனி என்ன பண்ணினான்? விஷமே இல்லாக்கி அமிர்த ஜலமாக பின்னியும் பண்ணி விட்டான். அசௌ சக்கரே இவன் வந்து அதை பண்ணினானே. எப்படி அந்த நூறு தலையுடைய காளியன் சொல்கிற உக்ர சர்ப்பத்துக்கு மேலே நடனம் ஆடினான் அன்னைக்கு? விஸ்வசிக்கவே முடியறதில்லை. இப்படி ஆச்சரியங்கள் எல்லாம் அவன் பண்ணினானே. துஸ்தியஜஷ்சானுராகோஸ்மின் சர்வேஷாம் நோ வ்ரஜோ கஸாம் நந்த தே தனயேஸ்மாசு தஸ்யாப்ய உற்பத்தி கத்கதம் துஸ்தியஜஷ்சானுராகோஸ்மின் ஹே நந்த. இப்படி அநேகம் விதம் ஆச்சரிய சேஷ்டிதங்கள் எல்லாம் பண்ணுறானே கண்ணன். இப்படி ஒரு ரிவிஷன் ஆகிடுத்து நமக்கு. ஆரம்பத்துலேருந்து எல்லா லீலைகளும் வந்தாச்சு. அப்படி நினைவு மூட்டுறா கோபன்மார் எல்லாருமே. விரஜவுகசாம் விரஜத்தில் வசிக்கக்கூடிய சர்வேஷாம் அகிலன்மாரான நகா எங்களுக்கு துஸ்தியஜா தியஜிக்கவே முடியாததான அனுராக ஸ்னேகாதிக்கம் இவன் பேரில் உண்டாகிறது. இவனை கண்ட கொள்ள ஆசை வர்றது, பிரேமை வர்றது, போய் கெட்டிக்கணும், முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி தோணுறது. அப்படி ஒரு வால்சல்யம், மாதுரிய பாவம், சக்கியபாவம், தாசியபாவம் எல்லாம் தோணுறது மனசில். அதில் இல்லாத அந்த ஒரு பிரேமை இவன் பேரில் ஏன் தோணுறது எங்களுக்கு? சுவாபாவிகமான ஸ்னேகாதிக்கம் இருக்கேன். அவனும் அதே மாதிரி பிரேமையோட நம்மகிட்டையும் பழகிறானே. ஒரே சமயம் எப்படி ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு அனுராகம் ஜெனிக்கும்? இத்தகைக்கு நாங்கள் பெத்த பையன் கூட இல்லை இவன், எங்களோட சொந்தம் பையன் கூட இல்லை. உங்களோட பையன், உங்கள் பையன்கிட்டக்கு என்னோட சொந்தம் குழந்தை மாதிரி எங்களுக்கு ஒரு அனுராகம் ஏன் உண்டாகிறது? இவன் என்னுடையவன் எங்களோடு சொல்கிற அந்த ஒரு பாவம் ஏன் உண்டாகிறது? அவா சொல்லாமல் சொல்கிற அந்தரியாமியான பரமாத்மாவே தான் இவன் சொல்லி சொல்லறாவா. அந்த பரமாத்மா கிட்டக்கு தான் இப்படி அதிர் கடந்த ஒரு கடந்ததான ஒரு பிரேமை சாதாரண ஜனங்களுக்கு ஜெனிக்கும். அதனால அவளோட அந்த ஒரு சங்கை ஒரு டவுட்டை சூச்சிப்பிக்கிறா இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்போ நடந்ததான ஆச்சரியமான லீலைய சொல்லறா. க்வசப்தஹாயனோ பாலஹ க்வமஹாத்ரிவிதாரணம் ததோனோ ஜாயதே சங்க வ்ரஜநாதத வாத்முஜே
क्व सप्तहायनो बालः क्व महादेवी धारणम् ஏழு ஏழு வயசு பிராயமுள்ள இந்த குழந்தை எங்கே இருக்கு? அந்த பெரிய மலையான கோவர்த்தனத்தை தூக்கிட்டு நிற்கிறது எங்கே இருக்கு? அது எப்படி தூக்க முடியும்? மலையே தூக்க முடியாது. எவ்வளோ பேர், 1000 பேர் 1,000,000 பேர் வந்தாலும் மலையை புழக்கந்தான் யாருக்குமே முடியாது. இத்தனையும் பேர் ஒருமிச்சு சிரமிச்சா கூட முடியாது. ஆனால் ஏழு ஏழு வயசு பிராயமுள்ள இந்த சின்ன குழந்தை கிருஷ்ணன் மிருதுவான தன்னோட கையால் இப்படி தூக்கிட்டு நின்னானே 7 நாளைக்கு, அதிசயம் அல்லவோ அது? இதை எவ்வளோ சொன்னாலும் எங்களுக்கு சொல்லி சொல்லி மாளறதில்லை. இதை இன்டேக் பண்ண முடியறதில்லை, டைஜஸ்ட் பண்ண முடியறதில்லை. இப்படி நடக்குமா, இப்படியும் நடக்குமா சொல்லி ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு சம்சயம் வருது, இவன் ஆறு, இந்த கிருஷ்ணன் ஆறு உங்கள் பையன் தானா? எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட கண்ணன் தானா இவன்? இல்லை இவன் வேறு யாரோ ஆக்குமோ? இவன் சாதாரண மனுஷனாக்குன்னு எங்களுக்கு தோணுறதே இல்லை. எங்களால் அது சம்மதிக்கவே முடியாது. இன்னொரு ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் எல்லாம் அவன் பண்ணுறான். மனுஷனாக இருக்கிறதுக்கு தரமே இல்லை. சர்வசக்தி சம்பன்னனாக இருக்கிற இவன் இந்த விதமான பிரவர்த்திகள் பலதும் எப்படி நடத்தினான்? சாதாரண ஜனங்களுக்கு நடத்த முடியாத காரியங்கள் அல்லவோ. இந்த பாலன் ஆறு, இவன் ஆறு, அந்த சங்கைக்கு நீங்கள் தான் உத்தரம் சொல்லணும் நந்தகோபா. இவன் ஆறு, இந்த கிருஷ்ணன் ஆறு சொல்லி கேட்குறா. அதுக்கு நந்தகோபர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுறார். கர்காச்சாரியர் என்னென்ன சொன்னார் நாமகரண சமயத்தில் அதை ஒன்று கூடி சொல்லுறார் நந்தகோபர். அது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.